ஹாய் வீவர்ஸ், பாஜக என்றாலே அரசியல் கட்சி என்ற பெயர் மாறி அசிங்க பிடித்தவர்கள், காம வெறியர்கள், கயவர்கள், சபலபுத்திக்காரர்கள், சமூக விரோதிகள், மத வெறி பிடித்தவர்கள், ஜாதி வெறி பிடித்தவர்கள் என்று அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு மாறி வருகிறார்கள். தற்போது மற்றொரு பிஜேபி நபர் கேவலமாக பேசியுள்ளார். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 8 வயது சிறுமி ஆசிஃபாவை பாஜகவைச் சேர்ந்த 8 நபர்கள் சிறுமியை சீரழித்து கொன்றுவிட்டார்கள். நாட்டையே உலுக்கிய இச்சம்பவம் உலகம் முழுவதும் பரவி இந்தியாவின் மானமே போனது. மத்தியில் ஆளும் பாஜக அரசின் இந்த கீழ்த்தரமான செயலால், அதாவது மத வெறியால், உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மோடிக்கு கண்டனத்தை தெரிவித்தனர். மோடியோ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு நன்றாக உள்ளது என்று கூறி கேவலமாக செயல்பட்டார். இதனால் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தானாக முன்வந்து அந்த 8 பிஜேபி மிருகங்களையும் கைது செய்ய உத்தரவிட்டது. இதனால் ஜம்மு காஷ்மீர் மாநில துணை முதல்வர் நிர்மல் சிங் பதவி விலகினார். இதனால் மக்கள் துணை முதல்வர் பதவிக்கு ஒரு நல்ல மனிதர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆளும் கட்சியாக இருப்பது பாஜக ஆயிற்றே. எப்படி நல்ல மனிதரை எதிர்பார்க்க முடியும்? ஆம், ஒரு கேடுகட்ட மனிதனை நேற்று துணை முதல்வராக நியமனம் செய்துள்ளது மோடி அரசு. இவன்தான் அந்த துணை முதல்வர். இவன் பெயர் கவிந்தர் குப்தா. இவனை கேடுகட்ட மனிதன் என்பதற்கு இவன் பேசியதை கொஞ்சம் கேளுங்கள். நேற்று பதவியேற்ற சில நிமிடங்களில் இவன் ஆசிஃபா விஷயத்தை பற்றி பேசினான். அதாவது, ஆசிஃபா பலாத்காரம் செய்யப்பட்டது ஒரு சிறிய விஷயம், இதை உலகமே பேசும்படி மக்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டது தவறானது என்று கூறினான். மேலும், இந்த அல்ப விஷயத்துக்காக எங்கள் பாஜக தலைவர்கள் 2 பேர் அமைச்சரவையிலிருந்து பதவி விலகியிருக்க தேவையே இல்லையே என்று நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பேசினான் இந்த கயவன். அடே கேடுகட்ட மனிதனே, முதல்வர் பொறுப்பில் இருந்து கொண்டு ஏன் இப்படி பேசுகிறாய்? உனது மகளை இவ்வாறு செய்திருந்தால் நீ இப்படித்தான் சாதாரண விஷயம், அல்ப விஷயம் என்று கூறுவாயோ? மோடி அவர்களே, உங்களுக்கு நாட்டின் பிரதமராக இருக்க தகுதியே இல்லை. உங்களுடைய கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை வேதனைப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் ஒரு பேடியை போல் இருக்கும் நீங்களா பிரதமர்? தயவு செய்து ராஜினாமா செய்துவிட்டு இந்த நாட்டை விட்டே ஓடிவிடுங்கள். இல்லையேல் இந்திய மக்கள் அனைவரும் விரைவில் உங்களுக்கும் உங்களுடைய பாஜக மிருகங்களுக்கும் பாடம் புகட்டுவார்கள். டீக்கடை வைத்திருந்த உங்களை பிரதமராக்கிய மக்களுக்கு உங்கள் புத்தியை நன்றாகவே காட்டிவிட்டீர்கள். மக்களே, பாஜகவின் இந்த மனிதநேயமில்லா செயலை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களின் முகத்திரையை கிழித்து எறியுங்கள்.